ஃபேபர் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஒரு ஒரு கலரும் வந்து 12 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என் சிஸ்டருக்காக ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்காக கேட்டிருக்காங்க, அதனால நாங்கள் பை பண்ணோம். அப்புறமா இது நாங்கள் ப்ளே பண்ணதுக்கும் சில டைம் நாங்கள் பை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ஒரு தாயாக நம்ம செய்யலாம், அது என்ன தாயின்னு பார்க்கலாம். கிளேக்கு வந்து தனியாலாம் மோல்டு கொடுக்கல, மேலே மோடியில் வந்து மோல்டு கொடுத்துருக்காங்க, பேக் சைடும் வந்து மோல்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. சாஃப்டாக இருக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம ஒரு தாய் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையானது சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலருக்கு இந்த பெரிசாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் இந்த மாதிரி இதை விட ஒரு சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் இது விட இது கொஞ்சம் சின்னது மீடியமாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ரொம்ப சின்னதாக இது ரெண்டு மாதிரி பண்ணி. நெக்ஸ்ட்டு பிளாக் சொல்கிறேன். பிளாக் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த சைஸ் போர்டு, இந்த ஒயிட் கார்ட்டோம்ல அந்த சைஸ் போர்டு வந்து இது, அந்த மாதிரி தூ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒயிட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக தட்டி தட்டி வச்சுக்கோங்க. சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பிக் சைஸாக தட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப லாங். இதோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது எப்படி சைஸ்ன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருந்தோம். நம்ம பிளாக்ல வந்து ரோட் பண்ணி பெட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து நம்ம ஒயிட் கலர் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒயிட் செஞ்சு வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் மீடியமாக, அது எடுத்துக்கோங்க. அப்புறமா ரோல் பண்ணி பிளாக் வந்து பெண்ட் பண்ணி வச்சோம்ல, கொஞ்சம் ஒட்டின மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒட்டிடாதீங்க பிக் சைடு கலர். நெக்ஸ்ட்டு பிக் சைஸ் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி பாடியும் ஹெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நோஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நோஸ் பண்ணோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மீடியமாக பண்ணி வச்சுட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று பண்ண வச்சோம்ல, அதுக்கு மேலே இதை வச்சு ஓட்டு. நெக்ஸ்ட் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐஸ் வந்து ஒன்று வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க, சின்னதாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க ரெண்டு சைடும். ஒயிட் பண்ணி வச்சோம்ல உருண்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து மீடியமாக கீழே வைங்க. பண்ணிடலாம். அதுக்கு ஒன்றும் உள்ள பேக் சைடில் வந்து இப்போது பிளாக் கலர் பெருத்து வச்சோம்ல கொஞ்சம் பெருசாக, அதை வந்து பேக் சைடில் அப்படியே ஒட்டுங்க, கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி சைடில் ஒட்டுங்க. இப்போ வந்து நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணலாம். பிளாக் வந்து இங்கே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன அனிமல்னு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனிமல் ரெடி ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு வந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு குட்டி அவசியம்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அது நான் செய்ய மாட்டேன், என் சிஸ்டர் செய்வாள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த பாக்ஸ்லேயே இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. நான் காட்டுறேன் என்ன இருக்கு. இது நான் யூஸ் பண்ண மோல்டு ஃப்ரெண்ட்ஸ், நாத்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி இதில் வந்துருந்து இந்த பாக்ஸ்குள்ளேருந்து இந்த ரெண்டு தான். இது வந்து கீழே இந்த மாதிரி உருண்டை பார்த்து இப்படி பண்ணணும்.
பண்ணிட்டா அது வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி தெரியும். அப்புறமா அது ஒட்டி கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால எழுத முடியாதுல்ல. ஸோ அதனால இது தோசை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடும் அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி வந்து ஒரு சப்பாத்தி பண்ண போகிறான், ரோல் பண்ண போகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஒட்டுவோம் கொஞ்சம். இதுவும் ஒரு விளையாடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஒரு குக்கிங் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் பாருங்களேன். அழகா வந்திருக்கு. இது வந்து நம்ம பேஸ்மெண்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதையுமே ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹாஷ் மேல டேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கோரா மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிங்க் ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரவுண்ட் பண்ண போறேன். இப்போ வந்து இப்போ நம்ம என் ஹாஸ்ல பிங்க் தட்டி தட்டி பண்ணி அங்கங்க ஒத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பட்டர்ஃப்ளை கூட இதுக்கே ஃப்ளவர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெட்டே ரெட்டே பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆரஞ்சு கலர் ரேபிட், ப்ளூ கலர்ல இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருப்பாங்களே ஃபிஷ், அதுக்கு சேப் ஒரு வழியா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் பாண்டா ஃப்ளவர் ஃபிஷ் எல்லாமே பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒண்ணு காட்டுறோம், இங்க பாருங்க. ராபிட் வந்து கேரட்டை பிடிச்சி நிக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த கலையை வந்து உங்கள வந்து நீங்க இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல வந்து நீங்க உங்க கிட்ஸுக்கு நீங்க இதை வந்து இந்த கலையை வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க கிட்ஸ் வந்து ஆர்வமா விளையாடுவாங்க. அதுவும் இல்லாம இது சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த டஃப் வச்சு இந்த மாதிரி மால்ஸ் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஹவுஸ் பாண்டா ஸ்னேக் டாட்டா ஐசிட் இந்த பாக்ஸ்ல கொடுத்துக்கிறாங்க. யூனிகார்ன் இருக்கு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, பட்டர்ஃப்ளை வந்து நீங்களே வந்து மோல்டில் செய்யலாம். அப்புறமா ரெயின்போ வந்து இந்த மாதிரி பெரிசா சுட்டு வச்சு செய்யலாம். ஷிப்பு செய்யலாம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.